அடுத்தவங்களுக்கு உதவுற நல்ல மனசு இருக்கு, தப்ப தட்டி கேட்கற தைரியம் இருக்கு. இதை விட வேற என்னடி வேணும்? உண்மைதாண்டி, பொண்ணுங்களை கடத்துற கும்பல் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்காரு. எந்த விதத்திலயாவது என்ன நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வந்திருக்காரு. அதுக்கு காரணம் அவன் மனசுல நீ இருக்க, உன் மனசுல அவன் இருக்கான். இதெல்லாம் எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் இல்லடி. இல்லன்னு நீ சொல்ற, இருக்கணும் முகம் காமிக்குதே. என்னாச்சு இது? சும்மா சும்மா ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு. சரி, ஓரமா நிறுத்திட்டு ஆட்டோ ஏதாவது வருதா பாப்போம். செம ஃபிகரா இருக்காளே, பொண்ணுங்களே பாத்திருக்க மாட்டான் போல. தனியா எதுக்கு நிக்கிற? ஆட்டோ நிப்பாட்டுங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ ஆட்டோக்கார், உங்களை யாரு கூப்பிட்டா? நீ நம்மள கூப்பிட்ட. அப்ப இவர் ஏத்தாதீங்க. அண்ணா, நானும் தானே கூப்பிட்டேன். நான் தானே கூப்பிட்டேன். நானும் தான் கூப்பிட்டேன். ஏ, மழை வர பஞ்சிட்டு இருக்கலா, சீக்கிரம் ஏறதுல இல்லையா? தொலை எழுத்து. ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போனோம்? அண்ணா, குளச்சல் போங்கண்ண. கொஞ்சம் கூட மானசே இல்லை. ரொம்ப திட்டோமோ, உண்மையிலே கோச்சுக்க போறோம். பார்க்க வேற பாவமா இருக்கு. ரொம்ப சீனை போடுறா, உண்மையா பொய்யான்னு தெரியலையே. அண்ணா, இது ஓரம் பண்ணிப்பட்டுங்க. ஹலோ, இறங்குங்க. இறங்க தான் போகிறேன், பின் என்ன குடும்பம் நடத்த போகிறோம். வா. இன்னும் பார்த்துட்ருக்கீங்க, போங்க. போகிறோம் போகிறோம், போ போ, எல்லாம் காத்திருக்காங்க பார். அண்ணா, முட்டும் போங்கண்ணா. ஏன் தம்பி, அங்கே இருந்தே வந்தோம், திரும்பியும் அங்கேயே போச்சுங்க. அண்ணா, உங்களுக்கு சேஃபாக இருக்கணும், எனக்கும் சேஃபாக இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பத்திரமா எடுத்து விட்டமே இருக்கலண்ணா. அதானே? ஓஹோ, எவ்வளோண்ணா? 300 வாங்க தம்பி. நீ 200 கொடு. ஆ, ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. ஆ, சரிப்பா, சரி. என்ன தாத்தா இங்க உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? நீயா? எதுக்கு வந்தீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுல. என்ன தாத்தா சொல்றீங்க? ஒண்ணுமே தெரியாம இருக்காதம்மா. இன்னைக்கு சத்யா வீடு, என்னுடைய சங்கம், எல்லாம் ஈழடைஞ்சு போய் கிடக்குமா.